பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கோவில்ல வந்து பூஜை. அது என்ன பூஜைன்னு பாத்தீங்கன்னா, அமாவாசை. இன்னைக்கு தை அமாவாசை. அதனால நாங்க இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே எப்போதுமே வசூல் பண்ணிட்டோம். வசூல் பண்ணி இன்னைக்கு வந்து குஷ்கா, தயிர் சாதம், பொங்கல் சாதம், இது மூணு செய்ய போறோம். சுண்டல் அது செய்ய போறோம். நாங்க யாராவது எப்படி எப்படி வேலை என்ன பாக்குறோங்கிறத நீங்களே பாருங்க. சக்கரை பொங்கலுக்காமா? சக்கரை சக்கரை பொங்கலுக்கு வந்து சாதம் வந்து வெந்துட்டு இருக்கு. அங்கிட்ட வந்து தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணி இருக்காங்க. சரிங்க பெருமா. அண்ணி வந்து அரிசி கழுவி பிடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா வந்து டீ குடிச்சிருக்காங்க. ஆகவே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்ப அடுத்து வந்து குஷ்கா செய்ய போறாங்க. பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊத்தி சாதம் போடுறா. எங்க அண்ணி வந்து சொல்றாங்க அந்த சைடு வந்துட்டு அரிசி கூடிய தண்ணியை வந்து அளந்து தண்ணி காய வைக்கிறாங்க. அப்போதான் வந்துட்டு வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே அந்த சுடு தண்ணி எடுத்து ஊற்றினா சீக்கிரம் வேலை ஆயிரும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து சாணம் வந்து தடவி கொடுத்துட்ருக்கா பாத்திரத்துக்கு. என்னக்கா இஞ்சி ஒரு கிலோ பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 200 கிராம் பச்சை மிளகாயும் வந்து இதுல சேர்த்து அரைச்சிருக்கேன். நல்லா வந்து அந்த பச்சை வாசனை இஞ்சி பூண்டு போற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டோடனே மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன், 1.5 கிலோ மீல் மேக்கர். வெங்காயம் வதங்கிடுச்சு, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. கருவேப்பிலை போடல, புதினா மல்லி எல்லாம் போட்டதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கிறேன்.
கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நான் வெங்காயம் எடுக்கும் போதே போட்டும் போதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். இப்ப தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எப்பவும் போல பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்து இப்பதான் அரைச்சிட்டு வந்து வச்சிருக்கேன். அந்த மசாலாவையும் கொட்டி இதோட நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா மீன் மேக்கர் எல்லாம் போட்டதுனால நிறையவே இருக்கு, அதனால இதோட சேர்த்து மசாலாவையும் கிண்டிக்கலாம். இது கூட வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன், அதனால கொஞ்சமா மட்டும் காரம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நல்லா குழுமணி மிளகா அரைச்சி போட்டிருக்கேன், பச்சையாவும் போட்டிருக்கேன். மசாலா போட்டோன்னா தயிரையும் சேர்த்துக்கிறேன். லெமன் வச்சிருக்கேன், தயிர் வந்து கொஞ்சமா இருக்கனால போட்டுட்டு மீதி லெமன் புளிப்பு ஊத்திக்கலாம். வந்து மூணு லெமன் புளிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இங்க வந்து இனிப்பு பொங்கலுக்கு வந்து தாளிக்கிறாங்க அண்ணே, அதுல வந்து முந்திரி திராட்சை நெய் சேர்த்திருக்காங்க. இங்கிட்டு வந்து தயிர் சாதத்துக்கு எண்ணெய் ஊத்திருக்காங்க, கடுகு வரமிளகு அண்ணி எல்லாத்தையும் சேர்த்து போட்டாங்க. இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதம் சாப்பாடு வடிக்காம அதுல கிண்டி வச்சிருக்காங்க. அதுல வந்து மல்லித்தலையும் புதினா தலையும் லைட்டா போட்டிருக்காங்க. அண்ணி வந்து பச்சரிசினால தயிரையும் இதையும் எல்லாம் ஒன்னா சேர்த்துட்டாங்களாம். அது மேல என்ன அண்ணி போட்டிருக்கீங்க? மல்லித்தலை மட்டும் தண்ணி நல்லா கொதிஞ்சிட்டு இருக்கு. அரிசியை வந்து தண்ணி நிறுத்தி வச்சிருக்காங்க. அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ தம் போட்டுக்கலாம். நீ மேல புதினா மல்லி அப்படியே கொஞ்சம் அட அனல்ல காட்டுறது கொஞ்சம் கோவிலேருந்து நாங்கள் சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. குஷ்கா பொங்கல் தயிர் சாதம் நானு கோகுலு சாதனா நாங்கள் மூணு பேர் தான் சாப்பிட்ருக்கோம். சாதனா செஞ்ச குஷ்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் செஞ்ச குஷ்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் கோகுல் பாய்.